ஓகே டிஎஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அண்டு சைன் அப் அந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்கும், க்ரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க மொபைல் அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், சரிங்களா? அப்புறம் உங்களை பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லிடும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும், இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அகாடமிக் இயர் 2023-2024 சொல்லிட்டு ஆன் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்ளிகன்ட் நேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க, ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க, 10th ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க, ரீஎன்டர் ரிஜிஸ்டர் நம்பர் இதையும் போட்டுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஜெண்டர், என்ன ஜெண்டரோ, ஃபீமேல்னால் ஃபீமேல், மேல்னா மேல். அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம், நேஷ்னாலிட்டி இந்தியன்னா இந்தியன்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? உங்களோட ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும், 512 KB மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ண தெரியாதவங்க உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ மினிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும், அதில் வந்து 512 KB வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அந்த சைஸுக்கு இதாயிரும், சரிங்களா? கண்டிப்பாக அப்லோட் பண்ண வேண்டிய மார்க் ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டும் ஆதார் கார்டும் இந்த ஜிபியில், அதாவது 512 KB தான் வந்து இது பண்ணணும். ஸோ கேபியாக கன்வெர்ட் பண்ணுற இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கு, சரிங்களா? ஸோ இதை முடிச்சிங்க அப்படின்னா தான் அடுத்தது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியன், உங்கள் ரிலீஜியன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து கம்யூனிட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, கிறிஸ்டியன், ஹிந்து அந்த மாதிரி இருக்குள்ளே, சாரி பிசி எம்பிசி இருக்குள்ளே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டுக்கோங்க, ரிலீஜியனும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்து காஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் காஸ்ட் இருக்கும், சரிங்களா? அதை போட்டுக்கோங்க. அடுத்து இஷ்யூடு பை, எப்போ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கன்னு கேட்பாங்க, அது கண்டிப்பாக எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அது வந்து நான் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெமோ வீடியோவில் கீழே லிங்கில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்குன்னே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இஸ்யூடு பிளேஸும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சர்டிஃபிகேட் நம்பர் எதுன்னு சொல்லிட்டு என்னோடய மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இஷ்யூடு டேட்டு அதில் எப்போ கொடுத்தாங்கன்னு இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்ஃபர்மேஷன். ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆக்குபேஷன் என்ன, மதர் ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், அப்புறம் ஃபாதர் இன்கம், அடுத்து மதர் இன்கம் அப்படின்னு. நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் 3 dots இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபார்மில் கிடைக்கும் ஃபார்மெட், அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ என்னோடது வெளியே வந்துருச்சு. ஸோ இது க்ளோஸ் ஆகிடுச்சா, ரீலோட் ஆகிட்டுருக்கு, சரி ஓகே. ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, இஷ்யூ டேட்டு, சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே இந்த கம்யூனிட்டி ப்ராசஸில் உங்களுக்கு கொஞ்சம் எரர் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெமோ வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அந்த டெமோ வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாதி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, மதர் இன்கம் ஃபாதர் இன்கம் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியில் பார்த்துக்கோங்க. அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க, கண்ட்ரி, இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு ஏதாவது வர்றதுன்னா வரும், சரிங்களா? ஸ்டேட்டு, பின்கோடு, இஃப் யூ ஆர் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் அதையே டிக் பண்ணிக்கோங்க. ஃபாதரோட காண்டாக்ட் நம்பர், மதரோட காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா சிக்கிப்பீங்க. ஏன்னு கேட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்மிஷன் போடும்போது உங்கள் ஃபாதரோட வந்தால் தான் அட்மிஷனே போடுவாங்க, அப்படி இல்லைன்னா போட மாட்டாங்க, அந்த இது இருக்குது. நேட்டிவிட்டி போட்டுக்கோங்க, ரூரலாக அர்பனான்னு, நம்ம எல்லாருமே ரூரல் தான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட முடிஞ்சிருச்சு, அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இது தான் நீங்கள் பேலன்ஸ் விட்டுருப்பீங்க, 12th ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் உங்களோட ஸ்கூலு எல்லாம் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது பண்ண, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் வந்து அதை தானாக கிளிக் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகிரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறேன், நான் வந்து எஸ்ன்னு கொடுத்தேன்னா
என் நல்லா வருதுன்னு பார்த்துக்குங்க. நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இஃப் ஐ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்தேன்னா என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுக்கணும். ஒரு அந்த மாதிரி ஃபார் ஈச் சர்டிஃபிகேட் ஆட் நியூ என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு இது என்ட்ரி கொடுக்கணும். இப்போ நான் இதுக்கு நான் என்சிசினா இது கொடுக்குறேன்னா நான் கொடுக்க எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு கேட்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஐ டிக்ளேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ வெரிஃபை அண்டு பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயும் பே பண்ணுற மாதிரி வந்துடும். நான் வந்து இப்போ எதுவுமே பண்ணாதங்காட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, சரிங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு இது இருக்குது, சர்டிஃபிகேட் இது இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு அதுலேயும் ஒரு ஸ்டார் இருக்குங்கிறங்காட்டி, ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸ் வீடியோ வந்து நான் தரேன். ஸோ இது வந்து யூஜிக்கானது. நான் பிஜிக்கு வந்து என்னங்கிறத தனித்தனியாக சொல்கிறேன். பிஜிக்கு வந்து நான் முடிஞ்சளவுக்கு இப்போ போடுறேன்.